லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம். இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர் ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாரு. வர்ணம், ஜாதி, இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் வந்து கடந்த காலத்தில் இருந்தது, அதை நம்ம கைவிட்டுடலாம், இப்போ அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஆர்எஸ்எஸ்னாலே அது சனாதனத்தை தூக்கி பிடிக்குது, அது உயர்வு தாழ்வை கற்பிக்குதுன்னா உங்களை போன்றவர்கள் சொல்கிறீங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் அது பேசியிருக்காருல்ல. நன்றி. எங்கள் வழிக்கு வந்துட்டாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவன், யாதும் ஊரே யாவரும் கேடீர் கணியன் பூங்குன்றனார். திராவிட இயக்கம், திராவிட சித்தாந்தம், வேறு வழி கிடையாது. நான் ஏறு பல என்னுடைய இதெல்லாம் நீங்கள் பதிவுகளை பார்த்தீங்கன்னா சனாதனம் வெற்றி அடைந்ததாக வரலாறே கிடையாது. அவங்க இறங்கி வந்து தான் ஆகணும். இன்றைக்கு நான் இதுக்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் வந்து யாருக்கு நன்றி சொல்லணும்னா எச் ராஜா, எஸ் வி சேகர், அப்புறம் இந்த இப்போ இருக்கிற இந்த ஒரு பேர் மறந்துட்டேன், சமீப காலம் ஆலய காணா அண்ணாமலை, இந்த அண்ணாமலை, இவங்கெல்லாம் தான் நமக்கு வந்து திராவிடைய மறுமலர்ச்சிக்கு காரணமே அவங்க தான். அவங்க வந்து பேசாமல் இருந்தால் நம்ம பாட்டு தூங்கிக்கிட்டே இருந்துருப்போம். நல்ல காலம், ஒரு திடீர்னு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பேச போய் நான் அடாடாடா ஓ மறுபடியும் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த மனோகுராவில் தான் வசனம் கலைஞர் எழுதிப்பார், தடையதுமின்றி தபோதனர் வேடத்தில் கபட வேடதாரிகள் உள்ளே நுழைந்து விட்டார்கள், தடையதுமின்றி தபோதனர் வேடத்தில் அப்படின்னு எழுதுவார். அந்த அது மாதிரி நமக்கு தடையதும் எதுவும் இல்லைங்கிற நேரத்தில் டக்குன்னு முழிக்க ஆரம்பித்தாங்க. நாமளும் விழிச்சுக்கிட்டோம். விழிச்ச நம்ம கொடுக்குற அடியில் அவங்களால பதில் சொல்ல முடியல. மோகன் பகவத்தை இறங்கி வந்துட்டார். தேங்க்யூ, நன்றி. இல்லை அது ஓட்டுக்காக அப்படின்ற தேர்தல் அதுக்காக இருந்தால் என்ன வந்துட்டீங்க, இல்லை நாலு வரணும் இல்லை இல்லை, அப்புறம் அந்த இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிக்கலாம், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாங்கிற சட்டம் இனிமேல் தேவையில்லை, ஏன்னா அவர் தான் வர்ணங்களே இல்லைன்ட்டார். அது பரகாலம், இன்றைக்கி வந்து யார் வேணாலும் யார் எந்த கோயிலுக்கு வேணாலும் அர்ச்சகராகலாம். யா பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து பட்டராக மாறலாம், தலைமை அர்ச்சகராக மாறலாம், ஐயப்பன் கோயிலில் வந்து நம்பூதிரிக்கு பதிலாக ஒரு பட்டியலினத்தை ஒரு போடலாம், எல்லாம் பண்ணலாம். இனிமேல் அது போச்சு. மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆலயம் ஒத்துக்கிட்டார், முடிஞ்சு போச்சு. திராவிடம் திராவிட சித்தாந்தம் வெற்றி. அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் சமூக வலைதளங்களில் பேசிக்கிறாங்க. அண்ணாமலை அமெரிக்கா போனதுனால இங்கே நிறைய பேருக்கு வந்து செய்தியே இல்லை, செய்தி ஊடகங்கள்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது, செய்தி இல்லாமல் திமுகவை ரொம்ப கதற விட்டுக்கிட்டு இருந்தார், இப்போ திமுக எதுவும் லீவ் விட்டா மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? காமெடி சீன் போயிடுச்சு, அது உண்மைதான். ஃபஸ்ட் கிளாஸ் காமெடி நினச்சி நினச்சி இந்த வடிவேல் வந்து போனதுக்கு பிறகு ஒரு ஒரு பெரிய விவேக் இறந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் ஒன்று வந்துது. அந்த வெற்றிடம் இன்னும் சொல்ல போனால் விவேக்கினுடைய மரணம் தான் நமக்கு பெரிய வெற்றிடம். விவேக் தான் பகுத்தறிவு கருத்துக்களை நிறைய சொன்னவர். அவர் இல்லாதது நமக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. அந்த பகுத்தறிவு கருத்துக்கள்லாம் அவர் சொல்லி நல்லா நினைவுபடுத்திக்கிட்டே இருந்ததுனால அவர் இறந்த பிறகு அதை மறந்து போனோம். அண்ணாமலை வந்த பிறகு தான் நமக்கு அந்த காமெடி சீனெல்லாம் நமக்கு திருப்பி ஞாபகம் வந்து நம்ம நிறையா பேசணும். அரசியல் பேசுனதை விட இந்த காமெடிக்கு எதிர்காமெடி பேசுனது தான் அதிகம். லாரல் ஒரு காமெடி பண்ணுவார், கூடவே ஹார்டி ஒரு காமெடி பண்ணுவார். அவர் லாரலாக எடுத்துக்கிட்டால் என்ன ஹார்டியாக எடுத்துக்கலாம், என்ன லாரலாக எடுத்துக்கிட்டால் அவரை ஹார்டியாக எடுத்துக்கலாம், இல்லை ஆபர்டன் காஸ்டலோன்னு இருந்தாங்க அவரை ஆபர்டன் எடுத்துக்கிட்டாங்க என்ன காஸ்டலோவாக எடுத்துக்கலாம், இல்லை அவரை கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்ட என்ன செந்திலாக எடுத்துக்கலாம். அது மாதிரி கவுண்ட் பண்ணி செந்தில் காமெடி எல்லாம் போயிடுச்சு. அந்த அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் அந்த காமெடி அரசியலில் இருந்த காமெடி போயிடுச்சு. அது அவங்க சொன்னது உண்மைதான். பேசும்போது வறண்டு பேசுகிறோம், அதாவது ஒரு நகைச்சுவைக்கே இடம் இல்லாமல் போச்சு. அண்ணாமலை போனது அது பெரிய இழப்பு தான், என்னை பொறுத்தவரை பெரிய இழப்பு. இருந்தால் என்ன ஜாலியாக பேசுவார், என்ன கூத்தடிப்பார், எவ்வளோ சிரித்து சிரித்து வயிறு வெடிச்சு போயிடும் அந்த மாதிரி பேசுவார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் பேசுவார். அவருடைய பேச்சுக்களுக்கு அரசியல் வர்ணம் பூச வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா நினச்சி நினச்சி சிரிக்கலாம், இப்படி வடிவேல் காமெடி மாதிரி. அது இல்லாத அவங்க சொன்னது கரெக்டு தான். இல்லை இப்போ ஒரு படிப்பு விஷயத்துக்காக தான் அவர் போயிருக்கிறதா சொல்கிறாங்க. என்னங்க 20,000 புத்தகம் படித்தவர் இன்னும் என்ன புக்கு இன்னும் பப்ளிஷ் ஆனால் தான் படிக்க முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகத்தையும் படித்தவராச்சு அவர். 2,00,000 கேஸ் கட்டுகள் எல்லாம் எழுதியிருக்காரு. நீதி உலகத்துக்கே நீதியை சொன்னவர். அது இது ஒரு காமெடி படிக்கிறதுக்கு பாருங்க. அதான் அவங்க அவர் இல்லைனாலும் அந்த இடத்த நிரப்புறாங்க பாருங்கள். அவருடைய ஆதரவாளர்கள் அவர் படிக்கிறதுக்கு இல்லை, அங்கே தமிழர்கள் அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவருக்கு தான் சந்திக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர்களை சந்திக்க நேரம் இல்லை, யாரை சந்திச்சுட்டு இருக்காரா? இல்லை அதான் அவர் படிக்கிறார்ல. அதான் 20,000 புக்கு இப்போ கிழிச்சு கிழிச்சு போட்டால் கூட 20,000 புக்குக்கு எவ்வளோ வருஷம் ஆயிருக்குன்னு தெரியாது. ஒரு நாளைக்கு ஒரு புக்கு படித்தா கூட 20,000 நாள்லாம் 20,000 நாள் யோசிச்சு பாருங்களேன் எத்தனை வருஷம்னு.
மனுஷனுடைய மொத்த ஆயுடே வந்து 100 வருஷம் ஒருத்தன் இருக்கிறான்னா 36,500 நாட்கள் தான் ஒரு மனுஷனுடைய டோட்டல் ஆயுட்காலம். அதில் 20,000 நாட்கள் வந்து புக்கு படிக்கிறதுலே இருந்திருந்தாருனாக்கா 16 வருஷம்தான் அவர் வேறு வேலை பார்த்துருக்காரு. நாங்கள் இது ஆச்சரியம் தான். அதான் 100 வருஷம் வாழ்ந்திருந்தார். 40 வயசு கூட ஆகாத ஒரு ஆள் 20,000 நாட்கள் அவர் 40 வயசுக்குள்ளார் 20,000 நாட்கள் வந்துருந்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. இல்லை அவர் தான் சொன்னார்ல அது. இப்போ கிண்டில்லாம் வந்து ஒரு புக்குடைய சாராம்சம் 2-3 பக்கத்தில் கிடச்சிருது. அப்போ அதை படித்தா அது 20,000 புத்தகங்களுடைய பேர் படிச்சிருக்கார். அதை வந்து புக்கை படித்ததாகவே சொல்லிட்டார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதான் அவர் காமெடி தான். அவர் 2 லட்சம் கேஸு என்ன கேஸுன்னா அது என்னன்னு அது எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் 2 லட்சம் கேஸ் இந்தியா முழுக்கவே இருக்குதா என்னன்னு தெரியல, பார்க்கணும். சரி அவர் ஒரு காமெடி பேசா அதை வந்து இதுவும் ஒரு காமெடியில் சேர்த்துக்க வேண்டியது. தெனால்ராமன் கதைகள் மாதிரி அண்ணாமலை கதைகள்னு ஒன்று புக் வெளியிடலாம். தெனால்ராமன் கதையில் வந்து அறிவுபூர்வமான விஷயங்கள் நிறையா இருக்கும். இது அது மாதிரி இல்லாமல் தெனால்ராமனுக்கு மாறுபட்ட ஒரு கோமாளி கதைகள் அப்படின்னு போடலாம். அண்ணாமலை என்ற கோமாளி கதைகள்னு போடலாம், வெளியிடலாம் புக் வெளியிடலாம். ராஜராஜ சோழன் சர்ச்சை குறித்து நீங்கள் தொடர்ந்து பல ஊடகங்களில் பேசிட்டீங்க, பல விஷயங்களை பேசிட்டீங்க. இப்போ சமீபமாக கமலஹாசன் ஒரு கருத்து சொன்னார், 100% ராஜராஜ சோழன் இந்து இல்லை அப்படின்றத சொன்னார். ஆனால் அவர் இன்னொரு கருத்தையும் சொன்னார், ஆதிசங்கரர் 6 மதங்களை ஒன்று சேர்த்து ஷண்மத ஸ்தாபகர்னு அவருக்கு பேர் அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் சேர்த்து சொன்னார். அதை சுட்டி காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதிசங்கரர் 8ஆம் நூற்றாண்டு, ராஜராஜ சோழன் 10ஆம் நூற்றாண்டு. அப்படி பார்த்தா இந்த சைவம் சமணம் வைணவம் எல்லாத்தையும் சேர்த்து அவர் வந்து ஒரு மதமாக ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடியே ஆக்கிட்டார்ல, அப்போ ராஜராஜ சோழன் இந்து தானே அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இப்படி பார்க்குறீங்க, சைவ மதத்தை ஸ்தாபித்தவர்ன்ற முறையில் சங்கராச்சாரியர் நீங்கள் சொல்லும்போது ஜாக்கிரதையாக சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு 50-60 சங்கராச்சாரியர் இருக்காங்க. ரொம்ப பேர் வந்து இந்த காஞ்சி மடத்தில் இருக்கிற ஆளுங்கள் வந்து சங்கராச்சாரியர்னு நினச்சிட்ருக்காங்க. காஞ்சி மடத்துக்கும் அந்த ஆதிசங்கரருக்கு சம்பந்தமே கிடையாது. இவங்க கும்பகோணத்தை சேர்ந்த பிற்காலத்தை சேர்ந்த ஆட்கள், ஒரு 200 வருஷத்து இது தான் உள்ளது. அவங்க வந்து காலடி சங்கரருக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அதை முதல்ல தெளிவுபடுத்திங்க. அடுத்தது காலடி சங்கரர் அவர் வந்து சைவ மதத்தை ஸ்தாபித்தவர்னு கூட சொல்லலாம். அதை சமண பள்ளிகளை சைவ மதத்துக்கு மாற்றது அவர் தான். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பத்ரிநாத், அது வந்து சமண பள்ளி, அதை சைவ மதத்துக்கு மாற்றுறார். கமலஹாசன் சொன்ன மாதிரி 6 மதங்களை ஒன்றா சேர்த்துன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஷண்மதம் ஸ்தாபகர்னு சொல்கிறாங்க. அதான் ஷண்மகம். ஷண்மகம்னாக்கா ஷண்முகம்னு என்ன அர்த்தம்னாக்கா 6 முகத்துக்கு வடமொழியில் வந்து ஷண்முகம் அப்படிம்பாங்க. அந்த ஷண்ணுனாக்கா 6ன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில். திருஞான சம்பந்தரும் அவரும் ஒரு சமகாலத்தவர்கள். அந்த வந்து அந்த கருத்து ஓகே. ஏன்னா திருஞான சம்பந்தர் அவர் வந்து திராவிட சிசும்பர். திராவிடங்கிறது யா இல்லவே இல்லைன்னு சொல்கிறானுங்களே. திருஞான சம்பந்தரை வந்து இவர் அந்த காலடி சங்கரர் வந்து அவரை குறிப்பிடுவது திராவிட சிசுங்கிற பேரை தான் குறிப்பிடுவார். ஆக 8ஆம் நூற்றாண்டில் 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திர பல்லவன் ஆண்ட காலத்தில் திராவிடங்கிற வார்த்தையும் இருந்திருக்கு, இந்த இனமும் இருந்திருக்குது, இடத்துக்கு பேரும் திராவிடங்கிற இது இருந்திருக்குது. வங்காளத்தில் அந்த ஜனகணமனவில் வர்றதில் தான் இலக்கியத்தில் இருக்குதுங்கிறாங்களே. இது இது ஒரு பெரிய உதாரணம். ஆதிசங்கரர் திரும்ப திருஞான சம்பந்தர் திராவிட சிசுன்னு தான் சொல்கிறாரு. கமல் சொன்னதோ நான் சொல்கிறதோ சைவ மதத்தை சேர்ந்தோன்னு சொல்லுங்கள், ஓகே. அப்போ இந்துங்கிற பேர் கிடையாது. ஆதிசங்கரரும் இந்து மதத்தை உருவாக்கலை, சைவ மதத்தை தான் உருவாக்கினார். சைவ சமய பெரியவர் தான் அவர். அதான் சொல்கிறேன், சங்கரர் மத்வர் ராமானுஜர் இவங்க 3 பேரும் சைவ மதத்துக்கு தான் இது பண்ணவங்க, இந்து மதத்துக்கு இல்லை. அவங்க யாரும் பெருமாளை கும்பிடல, அவ்வளோதான் மேட்ரு ஓவர். இன்னும் சொல்ல போனால் பெருமாளுங்கிறது தமிழ் தெய்வம் இல்லை, சேயோன் மாயோன், சேயோன் முருகன், மாயோன் திருமால். அந்த மாயோன் வேற, இவங்க சொல்ற பெருமாள் வேற. ராஜராஜ சோழன் வேதங்களை ஏத்துக்கிட்டார். வேதங்களை ஏத்துக்கலாம், பன்னிரு திருமுறைகளை தான் ஏத்துக்கிட்டான். பன்னிரு திருமுறைகளை தான் அவன் தான் காப்பாற்றி கொண்டு வர்றான். நம்பியாண்டார் நம்பிகள்ங்கிற ஒரு சைவ பெரியார் ராஜராஜ சோழன் கிட்ட வந்து சொல்றார், இந்த மாதிரி அப்பர் சுந்தர மாணிக்க வாசகர்த்த ஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் பிற்காலத்தை சேர்ந்தவர், அதை பன்னிரு திருமுறைகள் அவர் வர்றாருன்னு தெரியல. இந்த சைவ சமய குறவர் 4 பேர்னு இவங்க 4 பேர் தான் சொல்லுவாங்க. இவங்களால் பாடப்பெற்ற அந்த பன்னிரு திருமுறைகள் தான்
சைவ மதத்தினுடைய வேதம், அதைத்தான் வேதமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த வேதத்தை வந்து தில்லைவாழ் அந்தணர்கள் அந்த கோயிலில் வச்சு கருவறையில் வச்சு மூடிவிட்டானுங்க, அது கரையாக அரிக்குது, அதை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து சொன்னபோது உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சுங்க. ராஜராஜ சோழன் அங்கே போய் அவங்கள கேட்கும்போது அந்த மூணு பேரும் வந்தால் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு உடனே ராஜராஜ சோழன் அந்த அவங்களுடைய அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மூணு பேர்த்து சிலையும் செஞ்சு கொண்டு வந்து பாருங்கள் அவனை கொண்டுட்டேன் போது அந்த தில்லை அது சிலைகள் தானேன்னு சொல்லி அந்த பார்ப்பனர்கள் தில்லைவாழ் ஐயா பிராம தீட்சிதர்கள் மறுக்கிறாங்க, அதெல்லாம் வெறும் சிலை தானேன்னு. அப்போ நீ வச்சுருக்க இந்த நடராஜர் என்ன, அதுவும் வெறும் சிலை தானே, அது கடவுள் இல்லையா அப்படின்னு கேட்டபோது பதில் சொல்ல முடியல. அதுக்கு கடவுள்னு நீ சொன்னீன்னா இதையும் அந்த நாலு பேர் மூணு பேரையும் ஏற்றுக்கோ அப்படின்னு உடனே பேசாமல் பதில் சொல்ல முடியாமல் கொடுத்துட்றாங்க. ஆக இந்த பன்னீர் திருமுறைகள் சைவ சமயத்தினுடைய வேதம்னு கருதப்படுகின்ற பன்னீர் திருமுறைகளை காப்பாற்றுற வகையில் இந்த வகையில் கோயில் கட்டிய வகையில் நந்தியை அமைத்த வகையில் சிவ பல இடங்களில் சிவன் கோயிலை கட்டிய வகையில் ராஜராஜ சோழன் ஒரு சிவ சைவனாகத்தான் இருந்திருக்கிறான். அவன் கூடவே பௌத்த மதத்தையும் ஆதரித்தான். நாகப்பட்டினத்தில் சூடாமணி விகாரை அதையெல்லாம் புதுப்பித்து கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் தஞ்சை பெரிய கோயிலில் புத்தருடைய புத்தர் தவத்தில் இருக்கிறது புத்த மதத்தை சம்மந்தமான பல சில சிற்பங்களை செதுக்கி கோயில் பிரகாரத்துக்கு போகிற வழியில் அந்த படிக்கட்டில் அதெல்லாம் அப்படியே இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் போனால் பார்க்கலாம். ஆக அவன் வந்து அப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த புத்த விகாரை கட்டின போது அவன் அப்போ அவனை பௌத்தனாகவும் எடுத்துக்கலாம் இல்லையா. அந்த காலத்தில் இந்து மதம்னு ஒன்று இல்லை, இது இந்த ஆறையும் சேர்த்து ஒரு சைவ மதம்னு சொன்னார். இல்லை குந்தவை வந்து நிறைய வைணவ கோயில்கள் கட்டியிருக்காங்களா? இல்லை அவங்களுக்கு பேரே சிவனேச செல்வருங்க. கண்டராதித்தரிலிருந்து அவங்க அந்த செம்பியன் மாதேவி சிவபக்தியாக மாறிடுறாங்க. அதனால தான் தன்னுடைய பிள்ளை மதுராந்தக சோழனை உத்தம சோழனை சைவ மத பெரியாரை மாற்றுறதுக்கு தான் அவங்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு கடைசி நேரத்தில் ஒரு ஆசை வருது, தான் ராஜா ஆகணும்னு ஆசை வந்தபோது அதை உணர்ந்து தான் ராஜராஜ சோழன் வந்து தான் பட்டம் ஏற்க நேரத்தில் அவனுக்கு மணிமகுடம் சூட்டுறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணும்போது தன்னுடைய சித்தப்பா சட்டப்படி வாரிசு அவர் தான் அவர் வந்து ஆசைப்படுறாரு தெரிஞ்சோடனே எனக்கு வேண்டாம் என் சித்தப்பா கொடுன்னு சொல்லி தன்னுடைய மணிமகுடத்தை கொடுக்குறான். ராஜராஜனுடைய சோழனுடைய வரலாற்றில் ரெண்டு முக்கியமான அம்சங்களில் மிக முக்கியமான அம்சங்களில் சிங்களத்து இது இலங்கை இலங்கையனுடைய மன்னனாக அவனுக்கு முடிச்சூட்ட புத்த பிட்சுகள் ஒரு மனதாக தேர்ந்தெடுத்து அவனை வந்து மகுடம் சூட்ட முயற்சித்த போது முடியாது, தன் தந்தை அதை அனுமதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அதை மறுக்கிறான். அன்னைக்கு இருந்து வந்த மன்னர் பதவியை மறுக்கிறான். அதே மாதிரி தான் சட்டபூர்வமாக பதவி ஏற்கலாங்கிற போது தன்னுடைய சித்தப்பா ஆசைப்படுறாருன் போது அவருக்கு தான் கொடுக்கறது முறைன்னு சொல்லி அவருக்கு கொடுத்துட்டு அப்பவும் விலகிறான். இந்த ரெண்டு வகையில் தான் அவனை வந்து தியாக சிகரம் அப்படின்னு சொல்லி கல்கி எழுதுவார். அந்த தியாக சிகரம்னு அவனுக்கு பேர். வந்த பதவியை வேணான்னு சொன்னவன் அது. இது ரெண்டு தான் ராஜராஜ சோழனுடைய வரலாற்றில் மிக முக்கியமான விஷயங்கள். அவன் சைவனாக இருந்ததுக்கு சைவனாக இருந்தான், அப்போ இந்து மதமே இல்லை. இந்து மதங்கிறது வந்து பின்னாடி திருப்பி திருப்பி நம்ம 1000 தடவை கீரல் உழுந்த பிளேட் மாதிரி சொல்லிட்டோம், பிரிட்டிஷ்காரர்களால் கொடுக்கப்பட்ட பெயர். அதுக்கு ஒரிஜினல் பெயர் வந்து பிராமண மதம். இன்றைக்கி இவங்க இந்து மதம்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அதனுடைய உண்மையான பேர் வந்து பிராமண மதம். பிராமண யாருன்னாக்கா பிரம்மனை வணங்குகிறவர்கள். சிவபெருமான் வந்து வேதத்தில் இல்லவே இல்லை, இந்து மதத்தில் கிடையவே கிடையாது. இந்து மதம்னு இவங்க சொல்கிற அந்த ரிக்வேதம் இது மனுஸ்மிருதி உபநிஷத்துக்கள் எந்த இடத்துலையும் சிவனுடைய பேரே கிடையாது. அப்படி அந்த சிவனை வணங்கின இவன் ராஜராஜன் எப்படி வந்து இந்து மதத்தை சார்ந்தவனாக இருப்பான்? எதை வச்சுட்டு சொல்கிறீங்க? ஆதாரத்தை காட்டுங்க. நான் ஆதாரம் காட்டுறேன், என்கிட்ட இருக்குது ஆதாரம். ரிக்வேதம் இன்னொன்னு சொல்கிறேங்க, ரிக்வேதம் என்ன மொழியில் எழுதப்பட்டது? ரிக்வேதம் எழுதப்படலை, ஓதப்படுறது. வேதங்கள் ஓதப்படுவதா? எழுதப்படவில்லை. அது என்ன மொழியில் ஓதப்படுதுன்னு சொல்ல முடியுமா உங்களால்? இவங்க சொல்கிறானுங்க சமஸ்கிருதம், சமஸ்கிருதமே கிடையாது. வேத மொழின்னு தனி மொழி. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு நீங்கள் வேதத்தை படிக்க பார்த்தீங்கன்னா நடக்காது, அது வேறு மொழி. உபநிஷத்துக்கள் கூட வேறு மொழி. இவங்க சொல்கிற காலத்தில் வந்து இந்த சாணக்கியெல்லாம் இருந்த காலத்தில் வந்து இந்த இந்த பிரதேசத்தில் வடக்கு விந்திய மலைக்கு வடக்கே புழங்கி கொண்டிருந்த மொழி வந்து பாலி மொழி. சமஸ்கிருதம் கிடையாது. 8வது நூற்றாண்டுல சமஸ்கிருதம் வருது. சமணத்தை ஓரங்கட்டி சமண மதமும் வைணவ மதமும் அப்போ தான் வருது. அன்றைக்கும் இந்து மதம் கிடையாது. வெள்ளைக்காரர்கள் வந்து அதுக்கு
அவங்க ஒரே கா இது தாங்க பத்தாவது தரையாக சொல்கிறேன். முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், சமணர்கள், பௌத்தர்கள் அல்லாத மற்ற எல்லோருமே இந்து, இந்தியாவில் இருக்கிற மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அவன் சொன்னான். அதை இவங்க இந்து மதம்னு மாற்றிக்கிட்டாங்க, இவங்க வசதிக்கு மாற்றிக்கிட்டாங்க. இல்லை அப்படி பார்த்தா இந்து தானே? யார்? ராஜராஜ சோழன். இந்து அன்னைக்கு வெள்ளக்காரன் வந்தபோது கிங் ஜார்ஜ் ஃபிஃப்த் இருந்தபோது ராஜராஜ சோழன் ஆண்டுகிட்டு இருந்தானா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தானே தெரியுது. இங்கே இந்தியாவுக்கு எட்வர்டு எயிட்டோ ஏழாம் எட்வர்டோ யாரோ இருந்த நேரத்தில் தான் அவங்க இங்கே வர்றாங்க. அந்த ராஜாக்கள் இருக்கிற காலத்தில் இங்கே இது ஆங்கிலேயர்கள் இங்கே வந்தது 300 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த ராஜராஜ சோழன் ஆண்டு வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். அன்றைக்கி கிறிஸ்தவ மதமே உருவாகலை. கிறிஸ்தவ மதம் வந்திருப்பதற்கான அடையாளத்தை பல்லவர்கள் காலத்தில் இருக்குது. அதில் ஒரு குறிப்பு வருது, புதிதாக ஒரு மதம் வந்திருக்கிறது, அந்த மதம் இப்போ வந்து தென்னிந்தியா நம்முடைய பகுதியில் பரவலாக பரவப்படுகிறது. சென்ட் தாமஸ் வந்ததை அதில் குறிக்கிறாங்க. அது ஒரு வரலாற்று இது வந்து பல்லவர்களுடைய கல்வெட்டுகள் மூலம் நமக்கு தெரியுது. அந்த நேரத்தில் இந்து மதங்கிற வார்த்தை எதுலேயுமே இல்லையே, நம்ம கல்வெட்டுகள் எதுலேயுமே இல்லையே, வேதத்திலேயே இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி ராஜராஜ சோழன் வந்து இந்து மதத்தில் இருக்கு? இல்லை, பொன்னியின் செல்வன் படத்தில் அதுக்கான அடையாளங்கள் இல்லை, படத்தில் அதை காட்டவே இல்லை. படத்தில் வைணவர்களை கிண்டல் பண்ணுற மாதிரி காட்சிகள் இருக்குது. ஆழ்வார்க்கடியானை வந்து வந்தியத்தேவன் கண்ணாபிணான் கிண்டல் பண்ணுறான், நிறைய கிண்டல் பண்ணுறான். அது படத்தினுடைய நகைச்சுவை காட்சியை வைணவ அந்த வைணவ ஆழ்வார்க்கடியானை கிண்டல் பண்ணுறது தான் நகைச்சுவை காட்சியை அந்த படத்தில். அதில் வந்து ராஜராஜ சோழனை வந்து ஒரு சைவ மதத்தை சேர்ந்தவனு கூட அவங்க காட்டல, ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவனுக்கு மத அடையாளங்களே அதில் அதிகமாக காட்டப்படாது, வரல, மத அடையாளங்களே இல்லை. அதுதான் உண்மை. நன்றி சார், நன்றி சார்.